ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிஜெ பர்ட்ஸ் கோயம்புத்தூர். நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காலனி பிரீடிங்ஸோட பட்ஜிஸ் சிக்ஸ் அப்டேட்ஸ் பற்றி தான் லாஸ்ட் எண்டு வீடியோ பார்க்க போகிறோம். எந்தெந்த பேர்ஸை எவ்வளோ உள்ள சிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு வெளியே சிக்ஸ் பொறிச்சிருக்கு, எவ்வளோ உள்ள நெஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா, ஏழு எக் வச்சுருந்தது. அதில் வந்து ஃபோர் எக்ஸ் வந்துட்டு பொறிச்சிருந்தது. ஒரு த்ரீ எக்ஸ் த்ரீ சிக்ஸ் வந்துட்டு அப்படியே பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த தடவை இந்த பேர் வந்துட்டு எல்லா எக்ஸும் பொறிச்சு தரும்னு பார்த்தோம். பார்த்தோன்னா கிளைமேட் சரியில்லாததுனால, பாட்டு கூலிங் கண்டிஷன் இருக்கிறதுனால சரியாக பொறிக்கலை. பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் ஒரு த்ரீ சிக்ஸ் இருக்குது, ஒன்று வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம செகண்ட் பேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு சிக்கு மட்டும்தான் பொறிச்சுது, பாக்கி மூணு எக்கையும் வந்துட்டு தள்ளி விட்டுருச்சு. இது பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம தேர்டு பேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஞ்சு எக்கு வச்சுருந்தது. ஸோ அதில் மூணு எக்கு வந்துட்டு சிக்கு பொறிச்சிருக்கு, ஒரே எக்கு வந்து ஒன்று வந்துட்டு நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய டஸ்ட்டாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், பஜ்ஜீஸோட பூப்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்து பேர் வந்துட்டு நாலு எக்கு வச்சுருந்தது. ஸோ அதில் ஒரே ஒரு எக்கு மட்டும்தான் பொறிச்சிருக்கு. ஸோ அந்த பேரோட இது வந்து இது ஒரே ஒரு பேர்டு மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. ஃபிஃப்த்து பேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஞ்சு எக்கு பொறிச்சிருந்தது, அதில் ரெண்டு நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு, மூணுன்னா வந்துட்டு இதில் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே பாட் கிளீனிங் அண்டு வந்துட்டு பேர்ட்ஸ் காலில் இருக்கிற இந்த பூப்ஸ் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுறது என்ன எதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு வீடியோ நான் பண்ணி போடுறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு போடுறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் பேரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பேரில் வந்துட்டு நாலு எக்கு வச்சுருந்தது. ஸோ அதில் வந்துட்டு ஒன்று வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு, பாக்கி மூணு இருக்குது. நம்ம செவன்த்து பேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலு எக்கு வச்சுருந்தது. ஸோ ரெண்டு நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு, ஒன்று ரெண்டு பேர் மட்டும் இப்படியே இருக்குது. நம்ம லாஸ்ட் பேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாலு எக்கு வச்சுருந்தது, அதில் மூணுன்னா அப்படியே இருக்குது, ஒரு சிக்கு இறந்துருச்சு. ஸோ நம்ம கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கேஜில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அந்த பற்றின வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். என்னடா எட்டு பேர்னு சொல்லிட்டு ஏழு பேர் தான் காட்டுறான்னு பார்க்காதீங்க. ஒரு பேரில் வந்துட்டு சிக்ஸ் எல்லாம் பொறிச்சுது, பட் எல்லா சிக்குமே இறந்துருச்சு. ஒரு நாலு சிக்கு இறந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்த கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சிக்கு இறந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சடனாக கிளைமேட் சேஞ்சஸ் ஆகிருக்குற, நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர். ஸோ ரெய்னிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ப்ளஸ் வந்து கூலிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் பாட் கூலிங்னால இது வந்து சரியாக எதுவும் பொறிக்கல. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பொறிச்சு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த கிளைமேட்லேயும் மேக்ஸிமம் எல்லா சிக்ஸையுமே பொறிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.